வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிலபஸ் விட்டுருக்காங்க. குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து சிலபஸ் ரிவைஸ்டு சிலபஸ் விட்டுருக்காங்க. எப்போ அப்படின்னா, இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, 23/10/2020 23/10 இந்த செப்டம்பரில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் வந்து சிலபஸ் ரிவைஸ்டு விட்டுருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஃபோர் குரூப் டூ எதுவுமே கால் பராவலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட, குரூப் டூவுக்கு படிக்கிறவங்க கண்டிப்பாக படிச்சுட்ருப்பீங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இன்னும் கால் பர வராதனால நீங்கள் இன்னும் சிலபஸ் வந்து ரிவைஸ் ஆகிருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் வந்து சிலபஸ் ரிவைஸ்டு பண்ணி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாஸ் நியூஸில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் போயிட்டு அந்த கிளாஸ் நியூஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இது போயிட்டுருக்கோம். அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 20 குரூப் டூக்கு வந்து இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு கிளாஸ் நியூஸ் போகும். ரிவைஸ்டே 23/10/2020 வந்து நம்மளுக்கு ரிவைஸ் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ கால் ப்ரோ பண்ணுறதுக்கு ஒரு முன்னோடியாக நம்ம நினச்சிக்கலாம். ஏன்னா அப்படின்னா, இங்கே கொரோனா முடிஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டூக்கு ரிவைஸ்டு சிலபஸ் இப்போ ரீசெண்டாக விட்டுருக்காங்க. அப்போ கண்டிப்பாக குரூப் டூ வரது கூட வாய்ப்புகள் இருக்குது. இப்போ போலீஸ் தேர்வு வந்து கால்புல் பண்ணியிருக்கிற மாதிரி, 10,000 போஸ்ட் கால்புல் பண்ணியிருக்கிற மாதிரி குரூப் ஃபோர் குரூப் டூ வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிலபஸ் விட்டுருக்காங்க. ஸோ சிலபஸ் என்னன்னு சொல்லி ஒரு டைம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பொறுமையாக படித்து பாருங்கள். ஸோ ஹைலைட்டாக என்ன இருக்குது குரூப் டூவில், ரிவைஸ்டு சிலபஸில் என்னென்ன இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் கூட ரிவைஸ்டு சிலபஸ் பார்த்துருக்கலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மறுபடியும் ரிவைஸ் பண்ணி சிலபஸ் விட்ருக்காங்க. ஸோ அது என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஜம்ப் பண்ணிட்டு நம்ம தமிழில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம தமிழில் படித்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கிலீஷில் என்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு டூ, நேர்முக பதவிக்கு நேர்முக தேர்வு அல்லாத பதவிக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 மெயின் எக்ஸாம், பிரிமினரி எக்ஸாம் 1, மெயின் எக்ஸாம் 1, 2 வைக்க போகிறாங்க. ஸோ இது எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பொது அறிவியல் இருக்கும் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா. இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக படித்து பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. அது ரெண்டு பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள், இதெல்லாம் வந்து ஜிகேயில் வர்றது நடப்பு நிகழ்வுகள். அடுத்தது 3வது அலகு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் புவியியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பொறுமையாக படித்து பாருங்கள், இந்தியாவின் வரலாறும் பண்பாடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய ஆர்ட்ஸ் இயல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்திய பொருளாதாரம் பற்றி கொடுத்துருக்காங்க, இந்திய தேசிய இயக்கம் பற்றி கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அறிவியல் இயக்கங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் இல்லாத எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமும் கிடையாது டிஎன்பிஎஸ்சியில். ஸோ திருக்குறள் கண்டிப்பாக உண்டு, அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்ற அலகு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்துலாம் எல்லாமே ஜிகே வரும். கடைசியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி இருக்கு இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் எல்சிஎம் இருக்குது. நம்ம தமிழ் சார் டெக் யூடியூப் சேனலில் கூட பார்த்தீங்கன்னா அந்த கிரேட்டஸ்ட் காமெடி விசில் எல்சிஎம்க்கான ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தேடி பிடிச்சி கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதே மாதிரி விகிதம், விகிதாச்சாரம், தனி வட்டி, கூட்டு வட்டி, இந்த மாதிரி மேக்ஸ் வந்து இந்த நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக போட்டிருக்கேன். ஸோ மேக்ஸ்ன்றது குரூப் ஃபோர் குரூப் டூ எல்லாத்துக்குமே வந்து காமன் தான். மேக்ஸ்ன்றது டிஎன்பிஎஸ்சி அதாவது 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸ் தான் கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து எல்லா குரூப் ஃபோருக்கு நான் போட்டாலும் குரூப் டூக்கு போட்டாலும் என் மேக்ஸ்ன்றது காமன் அப்படின்றதுனால நம்ம சேனல் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். ஏன்னா வந்து மேக்ஸ் ஓரியன்டான வீடியோஸ் தான் வந்து தமிழ் சாரல் டெக் யூடியூப் சேனல் நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள் தாழ் 1ல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தல், ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா முதன்மை தேர்வு, அதாவது மெயின் எக்ஸாமில் கேட்கக்கூடிய தாழ் 1. தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தல், ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தல், இது தாழ் 1ல கொடுத்துருக்காங்க. தாழ் 2ல பார்த்தீங்கன்னா சுருக்கி வரைதல், பொருள் உணர்திறன், சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல், திருக்குறளிலிருந்து கீழ்காணும் தலைப்புகள் தொடர்பாக கட்டுரைகள். ஸோ திருக்குறளை பற்றி நீங்கள் வந்து 100% வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். திருக்குறளை பற்றி எல்லாமே வந்து நீங்கள் நல்லா படித்து வச்சுருக்கணும். ஸோ இது வந்து தாழ் 1 தாழ் 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கடிதம் வரைதல் அலுவலகம் சார்ந்ததுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்வுக்கான பாடத்திட்டம் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்பாடத்திட்டம் தாழ் 1 தலைப்பு 1 மற்றும் தலைப்பு 2 மற்றும் தாழ் 2க்கு 1 முதல் 3 வரை கொடுக்கக்கூடிய தலைவர்களுக்கு மட்டும் சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இப்போ படித்து பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து முதல்நிலை தேர்வு இருக்கு இல்லையா. ஸோ கொள்குறி பட்டப்படிப்பு தளத்தில் தான் இருக்கும். ஸோ வந்து குரூப் டூ அப்படின்றது டிகிரி எலிஜிபிள்ன்றதுனால டிகிரி பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்குவாங்க. நேர்முக தேர்வு, நேர்முக அல்லாத தேர்வு எல்லாத்துக்குமே ஒரே பாடத்திட்டம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல்நிலை தேர்வு கொள்குறி வகை வந்து எல்லாத்துக்கும் காமன்.
எப்படி நம்ம உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும், பொது அறிவு அதாவது பட்டப்படிப்பு தர டிகிரி ஸ்டாண்டர்டில் 175 வினாக்கள் கேட்பாங்க. ஸோ 200 கொஸ்டின் வரப்போது அதில் 175 நம்மளோட மேக்ஸ் நம்ம சேனலில் போடக்கூடிய மேக்ஸ் சம்மந்தமாக அதாவது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி எவ்வளோனா 25 கொஸ்டின் வந்து கன்ஃபார்ம் வரும். ஸோ ரெண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின், 3 மணி நேரம் எக்ஸாம் தான். அதிகபட்ச மதிப்பெண் வந்து 300 மார்க்கு, குறைந்தபட்சம் நீங்கள் பாஸ் பண்ண வேண்டியது வந்து 90 மார்க்கு. ஸோ கட் ஆஃப் இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும் 90 மார்க்குன்றது இல்லை. ஸோ மினிமம் எலிஜிபிளாக அது கொடுத்துருக்காங்க. முதன்மை எழுத்து தேர்வுக்கான பாடத்திட்டம் இப்போ நீங்கள் பார்த்தது வந்து பிரிமினரி எக்ஸாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாம். இப்போ நேர்முக அல்லாத தேர்வுக்குமே வந்து ரெண்டுமே வைக்க போகிறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் ரெண்டுத்துக்குமே வந்து ரெண்டு எக்ஸாம் எழுதணும். இன்டர்வியூ போஸ்ட் மட்டும் இன்டர்வியூ நடக்கும், இன்டர்வியூ இல்லாத போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ நடக்காது, அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா தலைப்பு வந்து தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தல், கேட்கப்படும் கேள்விகள் 2. ஸோ ஒரு கேள்விக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்கப்படும் கேள்விக்கு 2, மதிப்பெண்கள் 25, அதாவது ஒரு கேள்விக்கு 25 அப்புறம் 2 கேள்விக்கு 50 மார்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு வந்து மொழிபெயர்த்தலை கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கேள்வி, ஒரு கேள்விக்கு 25 மார்க், 2 கேள்விக்கு 50 மார்க்கு, மொத்தம் 100 மார்க்கு. ஸோ மொத்த மதிப்பெண் 100ன்னு வந்துருச்சு. ஸோ குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் வந்து 25, அட்லீஸ்ட் வந்து நீங்கள் குறைஞ்சது 100க்கு 25 மார்க் எடுத்தீங்கன்னா தான் அடுத்து பேப்பர் 2க்கு வந்து உங்களுடைய பேப்பர் வந்து வேல்யூவேஷன் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா அதுலேயே வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஸோ பேப்பர் 1ல 25 மார்க் இருந்தால் தான் பேப்பர் 2 வந்து உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க, பார்த்துக்கோங்க. இந்த பேப்பர் 1ன்றது எவ்வளோ டைமுக்குள்ள எழுதணும் அப்படின்னா இது வந்து 1.5 மணி நேரம் தான் டைம். ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் எழுதி முடிச்சிடணும் இந்த 100 மார்க்கை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு தரம் டிகிரி ஸ்டாண்டர்டில் கொடுத்து கால அளவு 3 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் பேப்பர் 1 அதாவது இந்த தமிழுக்கு மொழிபெயர்த்தல் இருக்குல்ல மெயின் எக்ஸாம், அதை நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா தான் அடுத்தது வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. சுருக்கி வரைதல் 3 கொஷினு, பொருள் உணர்த்திறன் 3 கொஷினு, சுருக்கு குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல் 3 கொஷினு, திருக்குறள் தொடர்பான கண்டிப்பாக வரும், திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரைதல் 3 கொஷினு, கடிதம் வரைதல் அலுவலகம் சார்ந்தது 3 கொஷின். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் 20 மார்க்கு, மொத்தம் பார்த்தீங்கன்னா 60-60ன்னு வரும். ஸோ டோட்டலாக எவ்வளோ மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 300 மார்க்கு. ஸோ இப்பகுதி முழுவதும் தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் மட்டுமே பதிலளிக்க வேண்டும். ஸோ உங்களுக்கு தமிழ் தெரிஞ்ச தமிழில் எழுதலாம், இல்லை அப்படின்னா இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் ஃபுல்லாகவே இங்கிலீஷை சூஸ் பண்ணி நீ இங்கிலீஷில் எழுதலாம். தாழ் 1ல் பெரும் மதிப்பெண் தேர்வு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஸோ இந்த நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபர்ஸ்ட்ல ஒரு எக்ஸாம் வச்சாங்கல்ல, அந்த 1.5 மணி நேரம் வைக்கிறாங்க, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க் நீங்கள் எழுதுறீங்க. அதாவது தமிழ் வந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க, இங்கிலீஷ் வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறீங்களா, இதில் எடுக்கக்கூடிய மார்க் வந்து 25 மார்க் ஒன்லி எலிஜிபிளுக்கு மட்டும்தான். அதாவது நீங்கள் தாழ் 2 எக்ஸாமை எழுதலாமா வேணாமா என்ற அந்த ஒரு எலிஜிபிளுக்கு மட்டும்தான் வழியா, இதில் எடுக்கக்கூடிய மார்க் வந்து உங்களுக்கு வந்து தாழ் 2 அதாவது 2வது எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லையா மெயின் எக்ஸாம், இதுதான் மெயின் எக்ஸாம், இந்த மெயின் எக்ஸாமுக்கு அந்த மார்க்கை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ 2வது நீங்கள் எழுதக்கூடிய இந்த 3 மணி நேரம் மார்க்கில் மட்டும்தான் கட் ஆஃபுக்கு எடுத்துக்கொள்வாங்க. ஸோ அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. 2வது தாளில் பெறும் மதிப்பெண் மட்டுமே தர நிர்ணயத்துக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும், ரைட்டா. அதுக்காக வந்து நம்ம வந்து அந்த 1.5 மணி நேரம் எக்ஸாமில் வந்து நீங்கள் 25 மார்க் எடுக்கல அப்படின்னா நீங்கள் இந்த தேர்வை எழுத விட மாட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு பதவிகளுக்கு எப்படி வருது அப்படின்னா அந்த இதில் வந்து மெயின் எக்ஸாமில் 300 மதிப்பெண்ணுக்கு வந்து நேர்முக தேர்வு, 40 மதிப்பெண்ணுக்கு வந்து இன்டர்வியூக்கு. ஸோ மொத்த மதிப்பெண் இந்த 300+40 340 மதிப்பெண் வந்து குறைந்த எடுக்கணும். நீங்கள் குறைஞ்சது எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 102 மார்க் வந்து இந்த 340க்கு 102 மார்க் எடுத்தால் தான் வந்து எலிஜிபிள். ஸோ அதே மாதிரி நேர்முக தேர்வு அல்லாத பதவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் எக்ஸாமில் வந்து நீங்கள் 300 மார்க் எழுதிருப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க் வந்து அனைத்து வகுப்புக்கும், இதில் வந்து எந்த ஒரு எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி எதுவும் இல்லை, எல்லா வகுப்புக்கும் வந்து 90 மார்க் வந்து மினிமம். ஸோ சிலபஸ் வந்து 23/10/2020 இப்போ 3 நாளைக்கு முன்னாடி தான் வந்து செப்டம்பர் மாதம் இந்த மாதம் தான் விட்டுருக்காங்க, இப்போ தான் ரிவைஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ வந்து உங்கள் குரூப் 2க்கு படிச்சிருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் கிடைக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி பொறுமையாக வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ வந்து குரூப் 2க்கு குரூப் 4க்கு படிக்கிறவங்க படிப்பை நிப்பாட்ட வேண்டாம், கண்டிப்பாக வந்து கால்வர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிவைஸ்டு சிலபஸ் தெரிஞ்சுட்டு இந்த சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து படிக்கிறத வந்து அதுக்கேற்ற மாதிரி படிங்க, என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் படிங்க. மீன் இந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்திக்கோங்க, அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் சாரல் டெக் சேனல்.